வெல்கம் பேக் டு மை சேனல் ஐம்சிக்கி. ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து அதிகமாக கடலுக்கு போவீங்க, ஸோ நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். அண்ட் இதையும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ, கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய கண்ட் நியூஸ் அப்டேட்லாம் கொடுத்துட்ருக்கோம், போய் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் வீடியோ போட்டு அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வெயிட் பண்ண வேணாம், உங்கள் வீடியோக்குள்ள சீக்கிரமா. ஸோ பார்த்திங்க அப்படின்னா குறுக்குப்பேட் அம்பேத்கர் நகரை சேர்ந்தவர் தான் வந்து இந்த கபீர்ன்றவர். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியோட ஒரு 8% வந்து நினைக்கிறாங்க குளிக்க வந்திருக்கிறாங்க. இங்கே திருவொற்றியூரில் இருக்க கேபி குப்பம் சரிங்களா, அங்கே வந்து ஒரு கடல் பகுதி இருக்குது. ஸோ அங்கே வந்து குளிக்க வந்திருக்கிறாங்க. குளிக்க வந்த இடத்துல சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கபீர் இருக்கார்லையே, அவர் வந்து ஆட்டோ டிரைவர்னு நினைக்கிறேன். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போஸ் கடல் இருக்கு இல்லையா, ஸோ கடல் வந்துட்டு அங்கே அந்த கடல் ஃபுல்லாகவே இந்த பாறைகள் நிறைந்த பகுதின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் போய் வந்து குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பெரிய ராட்சச அலைகள்னு சொல்கிறாங்க, அலை வந்ததும் ஆனால் அந்த அலையில் கபீர் என்றவர் மாட்டிக்கிட்டார். ஸோ அவர் மாட்டிக்கிட்டதும் அவரை காப்பாற்ற சென்ற ஒரு 4 பேர் ஸோ அடுத்தடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அவரை காப்பாற்றுறதுக்காக அந்த கடலுக்குள்ளே இறங்கியிருக்காங்க. ஸோ கடலுக்குள்ளே இறங்கினதும் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு அந்த அலைகள் வந்து அந்த 4 பேருமே இழுத்துட்டு போயிடுச்சு. இந்த இன்சிடெண்ட் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்க மக்கள் எல்லாத்தையும் அதிர்ச்சி ஏற்படுத்தின்னு சொன்னது மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அப்படின்னா ஒரு இடத்துக்கு அவங்க குளிக்க என்ஜாய்மெண்ட்டோடு போனவங்க ஸோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால இந்த மாதிரி நடந்திருக்கு. சப்போஸ் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த இடத்துல தீயணைப்புத்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும், இல்லை வந்து மீனவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா தீவிரமாக தேடிட்டுருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 5 மணி நேரத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல. சப்போஸ் நீங்கள் கடலுக்கு குளிக்க போனீங்க அப்படின்னா இல்லை எந்த சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும் ஸோ இங்கே போனாலும் சப்போஸ் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா. உங்கள் குழந்தைங்க இருக்கும், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஆபத்தான பகுதிகளுக்கு நீங்கள் ஆழமான பகுதிகளுக்கு சரி எங்கேயா இருந்தாலும் நீங்கள் போனீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க, குழந்தைங்கள தயவு செஞ்சு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு அந்த திருவொற்றியூர் இருக்குல்லையா அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மக்களுக்கும் சரி, அண்ட் இந்த வீடியோ பார்க்குற எல்லா பர்சனுக்கும் தெரியும். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த 4 பேரை வந்து இப்போ காணும். ஸோ 4 பேருமே தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ 8 பேர் குளிக்க வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் 4 பேர் பார்த்திங்கன்னா ஒருத்தரை காப்பாற்ற சென்று ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு, ஒருத்தர் மாட்டினோம் இன்னொருத்தர் காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி போனவர் தான். ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ராட்சஸ் அலைகள் மேலே சிக்கிட்டு ஸோ அவங்க 4 பேருமே பார்த்திங்கன்னா இப்போ வந்து உள்ளரை இழுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தேடு முடியுமா தேடிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. சொன்னாலையா அந்த தீயணைப்புத்துறையாக இருக்கட்டும், ஸோ இல்லை வந்துட்டு அந்த மீனவர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகளாக ஸோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து அங்கே காவல்லாம் வச்சுருந்தாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் இது ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்து இப்போதைக்கு வந்து அங்கே காவல் வைக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. பட் எனிவே நீங்கள் வந்து சப்போஸ் எங்கே போனாலும் சரி, எங்கன்னா சுற்றுலா தலங்கள் எந்த ஏரியாவுக்கு போனாலும் சரி உங்களுடைய குழந்தைங்களை சேஃப்டியாக பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக மட்டும் இந்த ஒரு நியூஸ். அண்ட் திவ்யா எப்படி இருந்தது கேட்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நெக்ஸ்ட் மேம் பண்ணலாம். பை.